உங்களது வாழ்க்கை நன்மையினால நிரப்பப்படுவது உங்களை பார்த்து. கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்வோம். நீதிமொழிகள் 8 ஒன்றிலிருந்து வாசிக்கிறேன். ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ, அது வழி அருகே உள்ள மேடைகளிலும் நாற்சந்துகளிலும் நிற்கிறது. அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடை கூட்டங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுப்புத்தருக்கு துணிக்கும். பேதைகளே, விவேகம் அடையுங்கள். மூடர்களே, புத்தி உள்ள சிந்தையாயிருங்கள். கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன். என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். என் வாய் சத்தியத்தை விளம்பும். ஆகாமியும் என் உதடுகளுக்கு அருவறுப்பானது. என் வாயின் வாக்குகளெல்லாம் நீதியானவைகள். அவைகள் புரட்டும் விபரீதமும் இல்லை. அவைகளெல்லாம் புத்தி உள்ளவனுக்கு தெளிவும், ஞானத்தை பெற்றவளுக்கு யதார்த்தமா இருக்கும். வெள்ளியை பார்க்கலும் என் புத்திமதியும், பசும் பொண்ணை பார்க்கலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். இந்த அதிகாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஞானம் எவ்வளவு முக்கியம்ன்றத வகை வைக்கப்பட்டுருவோம். இது ரொம்ப முக்கியம். ஞானம் என்பது ஒரு காரியம் இல்லை, ஞானம் என்பது ஒரு நபர். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என வேதம் சொல்லுகிறது 1 Cor 1:31, அவரே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமாக இருக்கிறார். அவரே ஞானம். அப்போ ஞானம் என்ற ஒரு வார்த்தையை எடுக்கும்போது அதை ஒரு நபராக பார்க்க கற்றுக்கிறோம். பாருங்க, ஞானம் நம்மளை கூப்பிடுகிறதா, ஞானம் சொல்லுகிறதா, என்னை அறிந்து கொள்ளுங்கள், ஞானம் பேசுமா, மேம்பாடமான காரியங்களை பேசுவேன், கேளுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. பாருங்க, இன்னைக்கு மாதிரி நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான இது ஞானம். ஞானம் சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளோ நம்ம வாழ்க்கையில் முக்கியப்படுத்துகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். நீ நிறைய பேருக்கு இயேசு பற்றி தெரியும், உலகத்திலையும் சரி கிறிஸ்துவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் தெரியும். இயேசு ஒரு இரட்சகர், கடவுள், அவர் வாழ்வு கொடுக்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், நிறைய பேர் தெரியும். பாருங்க, சபையில் கூட இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு அவர் இரட்சகர், அற்புதங்களை அதிசயங்களை செய்வர் விசுவாசி தான் வராங்க. ஆனால் உண்மையான ஆள் தத்துவம் ரொம்ப முக்கியம். அந்த குணாதிசயம் ரொம்ப முக்கியம். குணாதிசயம்னு சொன்னால் ஒரு நபரை குறித்து எந்த அளவுக்கு நாம் அறிந்து கொள்ளுகிறோமோ, ஒரு நபருடைய ஆள் தத்துவத்தை எந்த அளவுக்கு நம்ம புரிந்து கொள்ளுகிறோமோ, நான் நம்ம வாழ்க்கை அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பாருங்க, நிறைய பிரச்சனை இருக்கு. சில நேரத்தில் சமாதானம் இருக்கிறதுல வேதனை அடைகிறோம். சில நேரத்தில் நமக்கு ஒரு கேள்வி வந்துருது, என்னன்னு, கிறிஸ்து வாழ்க்கை மெய்தானா இல்லை உணர்ச்சி வசப்பட்டு வந்துட்டுமா, இதெல்லாம் நமக்கு தோணும். பாருங்க, சில நேரத்தில் நம்மளை சூழ்ந்து நடக்கிற காரியங்களை மையமாக வச்சு கூட நம்ம திகைச்சிருவோம், ஏன் இப்படி நடக்குது. இது எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று காரணம் என்ன தெரியுங்களா? ஞானம். ஞானம் சொன்னால் கிறிஸ்து இயேசு எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறார், கிறிஸ்து இயேசு எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் முக்கியப்படுத்த வேண்டும் என்கிற அந்த ஞானம் ரொம்ப முக்கியமாக. அது குறையும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையே. கர்த்தர் கெட்டவர் கிடையாதுங்க. ஒரு நாள் அவர் கெட்டது செய்கிறதும் கிடையவே கிடையாது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு எதுவுக்குமே அவர் சொந்தக்காரர் கிடையாது. நீங்கள் எப்படி ஒன்றா எடுத்துங்க, உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிற அநேக விபரீதங்கள் நடந்திருக்கலாம், சில நேரத்தில் சில விதமான கோட்பாடுகள் மாறி இருக்கலாம், சில தாழ்ச்சிகள் ஏற்பட்டிருக்கலாம், இது எதுவுமே அவர் அதுக்கு பொறுப்பாளி கிடையாது. ஏன் பொறுப்பாளி கிடையாதுன்னா, வேதம் சொல்லுது பாருங்க, அவர் நமக்கு எல்லாவற்றையுமே சிறப்பாக, அருமையாக, நலமா இருக்க வேண்டும் என்று விரும்பி தான் நம்மளை ரட்சித்தே இருக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையிலேயே பிரச்சனை என்னன்னா, அந்த ஞானம் தான் பிரச்சனையே. தந்தோண்டித்தனமா நிறைய பண்ணிடுவோம், தந்தோண்டித்தனமா சில விஷயங்களை செஞ்சிருவோம். அந்த தாந்தோண்டித்தனமாக செஞ்சு தாந்தோண்டித்தனமாக போகிறதுனால நிறைய பிரச்சனைகளை போய் நம்ம மாட்டிக்கிறோம். அந்த நீதிமொழிகள் 5 சொல்லுது இல்லையா, 5:13, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும், எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும. இது நிறைய பாஸ்டர் இப்படி எடுத்துக்குவாங்க. பாருங்க, பாஸ்டர் பேச்சை கேட்காம போனால் உங்கள் வாழ்க்கை கெட்டு போட்டு, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா விபரத்துக்கும் பண்ண. இது பாஸ்டர் பற்றி பேசலைங்க, இது இயேசுவை பற்றி பேசுது. போதிக்கிறவர் நல்ல போதகர் யாருங்க சொல்லுங்க, உபதேசம் பண்ணுறவர் யாரு?
போதிக்கிறவர் இயேசு கிறிஸ்து, உபதேசம் பண்ணுகிறவர் பரிசுத்தாவியானவர். ஒரு போதகத்திலிருந்து எடுத்து பகிர்ந்து கொடுக்கிறது யாருடைய வேலை? பரிசுத்தாவியான வேலை. அதனாலதான் அந்த வார்த்தை அப்படி சொல்லு, என் போதகர் சொல்லை கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவருக்கு என் செவியை சாயாமலும் போனேன். சொல்லுங்க, செவியை சாயாமலும் போனேன். இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு ஞானத்தை போதிக்கிறாங்க. ஒரு பிரச்சனைனா என்ன, எதிர்காலம்னா என்ன, நன்மைனா என்ன, வாழ்க்கைனா என்ன, அவர் போதிச்சிருக்கிறத பரிசுத்தாவியானவர் உபதேசம் பண்றார். பாருங்க, நான் இப்ப உங்களுக்கு உபதேசம் பண்றேன்னா, நான் ஏதோ ஒரு புக்கை எழுதினு வந்துட்டு உங்களுக்கு உபதேசம் பண்ணிடலை, என் சொந்த கருத்துக்களை கொண்டு வந்து அப்படி வச்சு உபதேசம் பண்ணிடலை. ஏற்கனவே உங்களுக்காக எனக்காக பிதாவாகிய தேவன் தன் குமாரன் இந்த பூமியில அனுப்பி எதையெல்லாம் ஜெயமா மாத்தி இருக்கிறாரோ அதை நான் எடுத்து உபதேசம் பண்றேன். அது என் துணையினால கிடையாது. ஒருத்தர் இருக்கிறார் உபதேசம் பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன்னா கருப்பொருளுக்கு வந்துடணும். எந்த கருப்பொருள்லாம் உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு தெளிவை தரக்கூடிய ஒரே ஒருத்தர் பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் ஒண்ணுக்கு கொஞ்சம் 1:26-27 இப்படி சொல்றாரு. பாருங்க என்ன சொல்றாருன்னா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியங்களும் இல்லாதவங்களும் அற்பமா எண்ணப்பட்டவங்களையும் தெரிந்து கொண்டார். ஏன்னா இது தேவனால் உண்டானதில்லை, இது அவருடைய ஈவுன்னு சொல்றாரு. ஏன்னா இதுல அமைக்கப்பட்டிருக்கிற காரியத்தை எடுத்து காமிக்கிறதுக்கு ஒரு பெரிய உதவி வேணும். அதான் ஆவியானவர் செய்யக்கூடிய காரியம். அப்ப பரிசுத்த ஆவியனுடைய வேலை என்னன்னா, ஒரு தெளிவை கொடுப்பது. வாழ்க்கையை குறிச்சு ஒரு தெளிவு, எதிர்காலத்தை குறிச்சு ஒரு தெளிவு, உங்க பணத்தை குறிச்சு ஒரு தெளிவு, உங்க வாழ்க்கையில உங்க சரீர சுகத்தை குறிச்சு ஒரு தெளிவு. இது ரொம்ப, இந்த தெளிவை ஏற்படுத்தி தர ஒரு வேலை செய்யறதா பரிசுத்த ஆவியனுடைய வேலையே. ஆமென். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக எல்லாவற்றையும் உபதேசிக்கிறவர். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய வேலையை பாருங்க, ரொம்ப முக்கியம். நீங்க நினைக்கலாம் பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு மனித முயற்சியின் அடிப்படையில் போனா கண்டுபிடிச்சிடலாம். அதனாலதான் பிரசங்கத்தை கூட நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். மாமிசரீதே எது வருது, ஆவியின் ரீதியில் எது, நல்ல சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? ஏன்னா அது நமக்கு தெரிஞ்சிடும். அந்த வார்த்தையினுடைய தெளிவு எங்கிருந்து வருதுன்றது நம்மளால புரிந்து கொள்ள முடியும் பாருங்க. அதனாலதான் அவர் உங்களுக்கு சொல்றாரு பாருங்க. நீங்க எடுத்து வாசிங்கன்னா, அந்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, நான் போய் உங்களுக்கு அனுப்புவேன் ஒரு தேற்றாளவாளன் அனுப்புவேன், அவர் வந்து சகல சத்தியங்களிலும் உங்களுக்கு உபதேசம் பண்ணுவார். அப்படின்னா என்ன, எதையெல்லாம் நான் செய்து முடித்திருக்கிறேன் அதான் சத்தியம். ஆண்டவராகிய இயேசுதான் சத்தியம். நான் எதையெல்லாம் செய்து முடிச்சிருக்கணும்னா, அந்த முடித்திருக்கிற காரியத்தினுடைய வெளிச்சத்தை ஏற்படுத்தி தரார் பாருங்க. இதுதான் பரிசுத்த ஆவியானவர். இது இந்த ஞானத்தை கொடுக்கிறவர் தான் அவர். அப்ப நம்ம வாழ்க்கையில பாருங்க, ஒரு பணக்குறைவு, அதுக்கு பிரச்சனை என்ன? அந்த பணத்தை குறிச்சு உங்களுக்கு ஒரு வெளிச்சம் இல்ல, ஒரு ஒரு ஞானம் கிடையாது, அதான் பிரச்சனையே. இல்ல ஒரு ஏதோ ஒண்ணு செய்யறீங்க, அதுல ஒரு பெரிய விபரீதமோ ஒரு மாற்றமோ ஏதோ ஒரு சிக்கெட்ல போய் மாட்டிக்கிறீங்க, பிரச்சனை என்ன? அதை குறிச்சு ஒரு வெளிச்சம், அதை குறிச்சு ஒரு ஞானம் இல்ல. ஒரு ஊழியத்தை கூட எடுத்துங்க, அதை குறிச்சு ஒரு வெளிச்சத்தை அவர் எனக்கு ஏற்படுத்தி தரலன்னா அதை என்னால செய்வேன்? என்னதான் படிச்சுட்டு வந்தாலும் சரி, என்னதான் மண்ட அறிவுல வந்தாலும் சரிங்க, அந்த வெளிச்சம் எனக்குள்ள வரலன்னா இத உங்களுக்கு சொல்லி தரவே முடியாது. இயலாத ஒரு காரியம் பாருங்க. அதனாலதான் வேதம் சொல்லுது பாருங்க, அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சொல்லப்படுது இல்லையா? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இந்த அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வேலைலாம் இதுதான். இது அதனாலதான் பாருங்க, ஒரு சபை பக்தி விருத்தி அடையும்படி பவுல் சொல்றார் எபேசியர் நிருபத்துல, ஒரு சபை பக்தி விருத்தபடி அவர் சிலர்களை அப்போஸ்தலர்களாகவும் தீர்க்க தரிசிகளாகவும் சுவிசேஷர்களாகவும் போதர்களாகவும் மெய்ப்பளாகவும் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொன்னா, அது அவருடைய வேலை. அவர் அந்த வெளிச்சத்தை ஏற்படுத்தி அந்த வெளிச்சத்தை இந்த ஜனங்களுக்கு காண்பிக்கிறது அவருடைய முக்கியமான வேலையே. அதுதான் பரிசுத்தாவியானவர் செய்யறாரு. அப்ப ஞானம்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? ரெண்டு விஷயத்தை ரொம்ப பேசிட்டு வர, ஒண்ணு வந்து கேளுங்கள் பேசுவேன். சொல்லுங்க, கேளுங்கள் பேசுவேன். அதுதான் போன வாரமும் பார்த்தோம், இந்த வாரமும் இன்னும் நிறைய காரியத்தை எடுக்க போறேன். ரெண்டாவது ஆலோசனை தரது. நீதிமொழிகள் 8:14 ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடைய நானே புத்தி வல்லமையும் கேளுங்கள் பேசுவேன் சொல்லிட்டு அந்த 14 அப்படியே வராரு பாருங்க, ஆலோசனை என்னுடையது என்றார். இந்த கேளுங்கள் பேசுவேன் சொல்றதும் அந்த ஆலோசனையும் ஏன் அவ்வளவு சிறப்பானதுன்றதான் பார்த்துட்டு வரோம். பாருங்க, இந்த கேட்கறதுன்னு சொன்னோடனே பல முறை சொன்ன இல்லைங்களா, கையில கேட்கறது கிடையாது. எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு பிரச்சனைங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஏதாவது பண்ணுங்க, அந்த கேட்கறத பத்தி பேசல. இந்த கேட்கறது எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, காதால கேட்கறது. கேளுங்கள், உங்க காதுல நீங்க எந்த அளவுக்கு கேட்கறீங்களோ அவர் பேசுறாரு. எதை குறிச்சு பேசுறாருன்னா, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் உங்களுக்கு தேவையா இருக்கிறதோ, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில தெளிவாக்க வேண்டியதா இருக்குதோ, எதையெல்லாம் ஒரு நிறைவுக்கு தர வேண்டியதா இருக்குதோ அதையெல்லாம் அவர் பேசுறார். அதனாலதான் கேளுங்கள் பேசுவேன்றார். கேளுங்கள்லாம் கையில கிடையாது, கேளுங்கள்லாம் எதுங்க, காதுல. பக்கத்துல சொல்லுங்க, காதுல. ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆனா கையில கேட்கறதுன்றது நமக்கு ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். ஒருத்தட்ட காசு இருக்குது, அவட்ட போய் இந்த பிரச்சனையை சொன்னா அவர் கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அவட்ட காத்து இருக்குதுங்க, போய் கேட்டா கொடுத்துருவாரு. ஒரு பெரிய ஒரு அது ஒரு மேன்மையாவே நமக்கு தெரியாது.
ஆனா அவர் கொடுத்துட்டாலும் சொல்றேன், ஒரு நாள் வரும்போது நிச்சயமா அவர் சொல்றதெல்லாம் நீங்க கேட்க வேண்டியதா இருக்கும். எத்தனை முறை ஒத்துக்கிறீங்க சொல்லுங்க, உண்மையா இல்லையா? இது இது சகஜம் பாருங்க. அதனால எப்பவுமே ஒரு கையை நீட்டி கேட்டுட்டோம்னா நம்ம அடிமை. நான் சொன்ன ஒரு உதாரணம் அருமையாக சொன்னேன், ஒரு பேங்க்கு கூட எடுத்துங்களேன், கடன் வாங்கிட்டேன் பேங்க்ல, அவ்வளோதான். அவன் 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 நம்ம கட்டலன்னா அவன் கேட்பான், நம்ம அவன் கேட்கலன்னா நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும். அது பிரச்சனை தான். நீங்கள் ஒரு மாதம் கட்டாக போனீங்கன்னா உங்களை கண்டிப்பாக கூப்பிடுவான், லெட்ரு போடுவான். இப்போலாம் லெட்டரே போகிறதில்ல, ஆளே வந்துடுறாங்க பார்த்துருக்கீங்களா, நல்லா வாட்டம் சாட்டமாக ஆள் அமைச்சிடறான். என்னங்க வந்து நீங்கள் டியூ கட்டலையாமேன்றாங்க பார்த்துருக்கீங்களா, ரெண்டு வாரம் வருடம் மூணாவது மாதம் உங்களை தூக்கினே போயிடுவாங்க. எத்தனை பேர் தெரியும் கிரெடிட் கார்டு கலெக்ட் பண்ணுற ஆட்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்காகவே காசு கொடுத்து ஆள் பக்கம் தான் அப்படி இருப்பான், டைகி கட்டி நல்லா பாடியாக வந்து நிற்பான், அவனை பார்த்தாவே கொடுத்துட்றேன் சார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்பெல்லாம் லெட்டர்லாம் போட்டு உங்களை கோர்ட்டில் கொண்டு போய் நிற்க வைக்கிறது அப்படிலாம் கிடையவே கிடையாது. முன்னெல்லாம் ஒரு பொருளை நீங்கள் கட்டலன்னா, ஒரு வீட்டுக்கு லோன் வாங்கினீங்கன்னா கட்டலன்னா அது என்ன ஆகணும்னா கோர்ட்டுக்கு போகணும், கேஸு போடணும், பேங்க்கில் உங்களை நீங்கள் பேங்க் காரன் இழுத்தறீங்களே. இப்போல்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு வீட்டு மேலே அடமானம் வாங்கிறீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இஎம்ஐ கட்டலன்னா அந்த வீடை டைரெக்டாக அவர் ரிஜிஸ்டர் பண்ணிக்குவான் தெரியுமா? எத்தனை பேர் தெரியும்? நீங்கள் நினைக்கிறீங்களா ஒன்றும் இல்லை பிரதர், எல்லாம் முடிஞ்சிச்சு, அதுக்கு பேர் தான் மார்ட்கேஜ். மார்ட்கேஜ் பண்ணிட்டேன்னு சொன்னால் நீ கட்டலை வீடு எனக்கு, உங்களை வந்து கோர்ட்டில் இழுத்து நீ கட்டுவையா கட்ட மாட்டாயா, நீ கொடுப்பாயா கொடுக்குமா, அதெல்லாம் பேச்சே கிடையாது. அப்போல்லாம் அப்படி கிடையாது. நீ ஒரு கோர்ட்டில் போய் நீ கட்டலைன்னா அதுக்கு ஒரு பெரிய விளக்கம் தரலாம். இந்த இந்த காலகட்டத்தில் எல்லாம் மாறி போச்சு, எல்லாத்தையும் தூக்கிட்டான். இப்போ நீங்கள் வந்து கட்டலைன்னா உங்களை சொத்தாக அபகரித்து கொண்டு காருக்கிட்டையும் இஎம்ஐ கட்டலை, நேராக காரை எடுத்துன்னு போயிடுவா. நீங்கள் எங்கே பார்க் பண்ணீங்கன்னா கார் காணாமல் போய்டும் திடீர்னு. நீங்கள் ஆறு மாதம் கட்டலை அவன் காரை எடுத்துன்னு போயிட்டா, நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம் லோன்காரன் தான் எடுத்துன்னு போயிடறான்னு. அவன் எக்ஸ்ட்ரா ஒரு கீ வச்சிருப்பான் தெரியுமா, தெரியாது அவங்களுக்குலாம், ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்கீங்க பாருங்க. திடீர் கார் இங்கே எங்கே தான் பார்க் பண்ணேன், ஆறு மாதம் லோன் கண்டில் கரெக்டாக கார் எடுத்துன்னு போய் அவன் குடோனில் வச்சிருப்பான், அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவான், டிவை கட்டிட்டு காரை எடுத்துக்க அப்படின்னு வச்சிருப்பான். அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு பாருங்க. அப்போ ஆலோசனைன்றது ஏன் அவ்வளோ முக்கியன்றத சொல்ல பாருங்க. ஏன்னா முதல்ல எடுத்துங்க, ஒருத்தர் உங்களுக்கு ஆலோசனை தரணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் இருதயத்தை பரிபூர்ணமாக அறிந்த ஒரு நபராக இருக்கணும். அதாவது மனுஷரோ முகத்தை பார்க்காத கர்த்தரோ அப்படின்னா அவங்க இன்டென்ஷனை புரிஞ்சுக்கணும். எதுக்காக இதை செய்கிறான், எதுக்காக இப்படி பண்ணுறான், எதுக்காக இந்த பிரச்சனையில் போனான், எதுக்காக இப்படி ஆனால் பாருங்க. இந்த இன்டென்ஷன்றது ரொம்ப முக்கியம். அதனால தான் ஒரு ஒரு காரியத்துக்கு பின்பதாக ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை தெரிஞ்சுக்கலன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், எந்த ஒரு காரியத்தையுமே தீவிரமான வகையில் சொல்லவே முடியாது. கொலை செய்யறதுல கூட பாருங்க, கொலை தான், ஆனா அந்த கொலையில ஒரு இன்டென்ஷன் தான் பாக்குறான். எத்தனை பேர் தெரியும் கொலை செஞ்சோடனே ஜெயில போடல, ஏன் கொலை பண்ணாங்க, எதுக்கு கொலை பண்ணா, கொலை செய்த காரணம் என்ன, அந்த கொலை எதுக்காக செய்யப்பட்டது, அதுல நியாயம் இருக்குதா இல்ல தற்காத்து கொள்ளும்படியாகவா, என்ன ரீசன் அதுல அடங்கிருது பாருங்க. அதன் அடிப்படையில தான் அந்த அந்த தண்டனையே நாம அங்க என்ன செய்ய முடியும், நிர்ணயிக்க முடியும். அப்போ ஒரு நோக்கம்ன்றது அடிப்படையில தான் கர்த்தர் ஆலோசனையை தர முடியும். எப்படின்னா உங்க இருதயத்தை அறிந்த அறிந்தவர், உங்க இருதயத்தை அறிந்து வைத்திருக்கிற ஒரே ஒருத்தர் ஆண்டவராக இயேசு மாத்திரமே. இது மாதிரி விசுவாசிக்கிறீங்க, அதனாலதான் அவர் ஒருவர் உங்களுக்கு வந்து சரியான ஆலோசனையை தரக்கூடியவராக இருக்கிறார். ரெண்டாவது, உங்களுக்கு ஒருத்தர் ஆலோசனை தரணும்னு சொன்னா உங்களை முழுமையா அறிந்திருக்கக்கூடிய ஒருத்தரா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்களே, அதாவது உங்க டெட், உங்க உங்க எண்ட வரையும் பார்க்கணும், உங்களுடைய முடிவு என்னவா இருக்குது அது வரையும் தெரிஞ்சுக்கணும். உங்க முடிவு எத்தனை பேர் தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் எப்ப சாவறேன்னு அவருக்கு தெரியும், தெரியுமா தெரியாதா? அப்ப எனக்கு ஆலோசனை சொல்றது அவருக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். ஏன், ஏன்னா என்னுடைய பரிபூர்ணமான அதாவது என் வாழ்க்கையை துவங்கறதுல இருந்து முடிகிற வரையும் பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் உள்ள நபராக அவர் இருப்பதனால, என் துவக்கத்திலிருந்து முடிய வரையும் எனக்கு என்னெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கும் என்பதை அறிந்திருக்கிற ஒரு நபர்கிட்ட நான் ஆலோசனை கேட்கும் போது எதெல்லாம் எனக்கு நடக்கணும், எதெல்லாம் எனக்கு தவிர்க்கணும் அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் யாருக்கிட்ட ஆலோசனை கேட்கணும், ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். பாருங்க இன்னைக்கு அதுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேலை செய்யலாம். கேளுங்கள், பேசுவேன், இந்த ஆலோசனை, இந்த மூணும் தான் செய்தியினுடைய கருப்பொருளாகவே கொண்டு போறேன். தேவன் சொல்லும் ஆலோசனை எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அவர் சொல்ற ஒன்னு ஒன்றும் தன்னை பார்த்து தான் சொல்றார். அப்படின்னா தன்னை மட்டுமே மையப்படுத்தி பேசக்கூடியவர் தான் தேவன். உதாரணத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு போனேன்னு வைங்களேன், அந்த பிரச்சனைக்கு ஒரு சூழ்நிலையை பார்த்து பதில் சொல்லக்கூடியவர் தேவன் அல்ல. அந்த சூழ்நிலை அப்படி இருக்கு, அதை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனையை சொல்லக்கூடிய தேவன் அல்ல. ரெண்டாவது, உங்க எதிரி, எதிரியினுடைய பலன், எதிரியுடைய தன்மையை அறிந்து அதன்படி அதன் அடிப்படையில் ஆலோசனை தரக்கூடியவர் உங்க தேவன் அல்ல. எதிரின்னு வைங்க, நோய் ஒரு எதிரி, தரிதிர ஒரு எதிரி, இதெல்லாம் நமக்கு எதிரி.
இந்த எதிரியின் தன்மையின் அடிப்படையில் எனக்கு ஒரு ஆலோசனை தரக்கூடிய நம்ம தேவன் அல்ல, அவரை மட்டுமே சார்ந்த ஆலோசனை தரக்கூடியவர். மூணாவது, உங்க பலன் பலவீனங்கள், இது ரெண்டும் இருக்கு இல்லையா, ஒரு மனுஷனுக்கு பாருங்க பிளஸ் இருக்கும் இருக்கும், பலனும் இருக்கும் பலவீனம் இருக்கும். உங்க பலனையும் பலவீனையும் மையப்படுத்தி அதன் அடிப்படையில் ஒரு ஆலோசனை தரக்கூடியவர் உங்கள் தேவன் அல்ல. உங்கள் தேவன் ஆலோசனை தருவது ஒன்னே ஒண்ணுதான், அவரை மாத்திரமே மையப்படுத்தி அவரை மாத்திரமே சார்ந்து உங்களுக்கு ஆலோசனை தரக்கூடியவராக இருக்கிறார். சூழ்நிலைன்னு எடுத்துங்களேன், இன்னைக்கு நிறைய பேர் உலகத்தில் ஏன் கிறிஸ்தவம் கூட போறாங்க பாருங்க, நாலு நட்சத்திரம்லாம் பார்க்க போறாங்க பாத்திரீங்களா, ஜோசியக்காரன்ட்ட போறாங்க இல்லையா, ஜோசியக்காரன்ட்ட எதுக்கு போறாங்க, ஒரு ஒரு காரியம் நல்லா வருதா வரலையான்னு கேட்கறதுக்கு போறாங்க ஜோசியக்காரன்ட்ட. போன உடனே அவன் கேட்பான் என்ன பிரச்சனை, உடனே இவங்க சூழ்நிலையை சொல்லுவாங்க, வியாபாரம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது, சில நேரத்தில் சொல்லுவாங்க எனக்கு தூங்கினா தூக்கம் வரமாட்டேங்குது, யாரோ எனக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலையை அவங்களோட நடந்து சூழ்ந்து நடக்கிற சம்பவங்களை அவன்கிட்ட சொல்லுவாங்க. உடனே அதை அவன் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க, பேச்சை பண்ணிக்குவான், உடனே சொல்லுவான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணால் அப்படி ஆகிடும், அப்படி பண்ணால் இப்படி வந்துடும், இப்படி பண்ணால் அப்படி வரணுமா, அவன் சொல்கிற எப்படி பண்ணாலும் ஒன்றும் வராது. ஏன்னா அவன் இப்போ உங்கள்கிட்ட என்ன புரிஞ்சுக்கிட்டான், நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க சூழ்நிலை அவன் தெரிஞ்சுக்கிட்டதுனால இப்ப அவன் சொல்ற ஒன்னொன்னும் உங்க சூழ்நிலைக்கு ஏத்தா போல அதுக்கு எதிர்மறையான வகையில் உங்ககிட்ட பேசி அந்த சூழ்நிலையை சீராக்கத்தக்கதான ஒரு வார்த்தைகளை கோத்து அதுக்கான செயல்பாடுகளை கொண்டு வந்து உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருவான். மனுஷன் கூட அப்படிதான், எது ஒத்துக்கிறீங்க, நீங்க ஒரு வீட்டில் வாடகைக்கிறீங்கன்னு நினைச்சுங்க, சில உதாரணம் சொன்னா நல்லா புரியும். அந்த வீட்டில் சுத்திட ஒரு ஏழு எட்டு குடும்பம் இருக்குதுன்னு வைங்க, பக்கத்தில் ஒரு ஏழு எட்டு குடும்பம் அப்படியே பில்டிங் பில்டிங்காக, இன்றைக்கி பெங்களூரில் அப்படி தானே இருக்குது, அப்பார்ட்மெண்ட்ஸ் எது ஒன்றா எடுத்துங்களே, உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் பிரச்சனை, கதவு திறந்து வச்சு ஒவ்வொன்று சண்டை போடுறீங்க, சொல்லித்தர வேணுமா உங்களுக்கு, நல்ல சண்டை பல மணி நேரம் நடந்து போச்சு. இப்போ வந்து எல்லாரும் அதை கேட்டான், இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, கூப்பிட்டு என்ன பண்ணுவான், வீட்டில் என்ன பிரச்சனைன்னு கேட்க மாட்டான், உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு ஆலோசனை சொல்லணும்ப்பான். குடும்பம்னா அப்படி தான் சார் இருக்கும், கதவு மூடி சண்டை போடக்கூடாதா, சொல்லது உங்களுக்கு புரியுதா இல்லைங்களா, கவலைப்படாதீங்க சார், ஏன்னா என் வீட்லேயும் மனைவின்னு ஒருத்தி இருக்கிறா சார், நான் சொல்லது உங்களுக்கு புரியுதுங்களா. உடனே சொல்லுவான், நான் பேசும்போது ரொம்ப வாட்ச் பண்ணேன் சார், உங்கள் மனைவி பேசுறது தான் ரொம்ப தப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். உடனே உங்களுக்கு அப்படியே அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஏன் கரெக்டா சொல்றான், நமக்கு சப்போர்ட்டா பேசுறான் பாரு, புரியுதா இல்லையா. இதுவே நீங்க பொம்பளைங்களை எடுத்துங்களேன், உங்க வீட்டுக்கார வேலைக்கு போயிட்டாங்கன்னா அந்த அம்மா வீட்டுக்கு வராங்கன்னு வைங்க, உடனே அந்த அம்மா ஆரம்பிச்சிடும் என்னன்னு, ஆமா இவங்களெல்லாம் கட்டின்னு மாறடிக்கிறதுன்னு உங்களுக்கு அப்படியே அல்வா சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இப்ப இவங்க பேசுறதெல்லாம் எல்லாம் உங்களுக்கு என்ன விஷயம் என்ன ஆயிடுச்சு, சூழ்நிலைகள்லாம் தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்ச உடனே நீங்க பாருங்க பேசுற வார்த்தைகள் எல்லாம் அதை மையப்படுத்தி தான் இருக்கும், கவலைப்படாதீங்க, என்னங்க பண்றது, கல்யாணம் பண்ணிக்கிட்டமே வாழ்ந்துதானே ஆகணும், என்னங்க செய்யறது, நான் கூட அப்படிதான் 38 வருஷமா நாளோட இப்படிதான் வாழ்ந்துருக்கிறேன், இன்னும் இந்த அறிவு வந்த பாடே இல்லை, வேற வழி இன்னும் ஆண்டவ விட்ட வழி அப்படின்னு தான் நம்ம பண்றோம், ஜபம் பண்ணுவோம், கடைசியில் ஒரு வார்த்தை இருக்கும் என்னது, ஜபம் பண்ணுவோம். அந்த ஜபம் பண்ணுவோன்றது என்ன, ஜபம் பண்ணுவோம் சொன்னா சூழ்நிலையை மாத்துவோம்னு அர்த்தம், இவங்க என்னன்னா பிரச்சனை ஜபம் பண்ணுவோம் கர்த்தர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துருவோம் அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ ஒரு சூழ்நிலை நடக்கும் போது பாருங்க, இந்த சூழ்நிலையை மையப்படுத்திக்குவாங்க எல்லாருமே, அதன் அடிப்படையிலே பேசுவாங்க, கர்த்தர் அப்படி இல்லை, உங்க சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் அவர் அதன் அவர் அதில் இறங்கி அவரை பார்த்து பேசக்கூடிய தேவனா இருக்கிறார். பயப்படாத, இது எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர் நானாக இருக்கிறேன், அதுக்கு பேர் தான் பெஸ்டான ஆலோசனை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஒரு சண்டை நடந்துட்டு அப்புறம் ஏங்க, அந்த சண்டை நடந்தது நாலு பேர் காதில் கேட்டுட்டு அவன் பேசுறதுக்கும் அந்த சண்டையினுடைய மையப்பொருளே மாத்திரத்துக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு, எத்தனை பேர் விளங்குது, அந்த மையப்பொருளே மாத்திர தேவன் சொல்றாரு ஆலோசனை என்னுடையது. ஆமென். வாங்க ரெண்டு ராஜாக்களுக்கு வாங்க, ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம், செகண்ட் கிங் சாப்டர் 7 முதலாவது வசனம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், பாருங்க திரும்ப வருது பாருங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த மூணு தான், ஆலோசனை எங்கேருந்து வருதுன்னா ஞானத்துக்கிட்ட இருந்து வருது, ஞானம் சொல்லுது கேளுங்கள் நான் பேசுவேன், அப்படிதான் கர்த்தர் பேசுறார், ஆலோசனை அவருடையது, ஞானம் அவராக இருக்கிறார், அவர் சொல்றார் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்த நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் இரண்டு மரக்கால் வார் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் கேளுங்கள் சொல்லுகிறார். கரெக்டா அதுலேயே வருதா பாருங்க, கேளுங்கள், அந்த ரெண்டு வார்த்தை அதுலேயே சொல்லுங்க, கேளுங்கள்
சொல்லுகிறார். பாருங்க, அப்ப கர்த்தர்கிட்ட கேட்கும் போது ஒரு பிரச்சனையை பத்தி பேசுற, அந்த பிரச்சனைக்கு பதில பேசுறார். அங்க சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்குது, மழை இல்லை, ரொம்ப வறுமை, ராஜாக்கள்லாம் வந்து நாட்டை புடிச்சுட்டு இருக்கிறான், சாப்பாடு கிடையாது. நீங்க அப்படியே வாசிச்சீங்கன்னா கழுதனுடைய தலையெல்லாம் வெட்டி வித்து சாப்பிட்ட காலம் அது. புறாக்கு போடுற அந்த பயிருங்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டுருக்குறாங்க. நீ வாச்சு பார்த்தீங்கன்னா பெரிய கதை. நான் அந்த சம்பவத்துக்கெல்லாம் போக விரும்பல, ஏன்னா எனக்கு என்ன சொல்ல வரணுமோ அதை சொல்கிறேன். எது ஒரு செய்தியினுடைய கருப்பொருள் அதை உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். பெரிய பிரச்சனை. இப்போ அவர் வந்து சொல்கிறார், அங்கே இருக்கிற ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு, இஸ்ரேல் ஜனங்கள்லாம் கூப்பிட்டு சொல்கிறாரு. எலிசா உள்ள வந்து சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். கேட்கறதுனா எப்படி சொல்லுங்க பிரதர்? இப்ப பிரச்சனைக்கு என்ன பண்ணணும்? முதல்ல வாயை திறக்கணுமா காதை திறக்கணுமா சொல்லுங்க, என்ன திறக்கணும்? அப்ப நம்ம வாழ்க்கையில எந்த தேவையானாலும் முதல்ல எதை திறக்கணும்? பக்கத்துல போய் சொல்லுங்க, காதை நல்லா திறங்க. அப்ப கர்த்தர் பாருங்க, இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு வந்து சொல்றாரு, கேளுங்கள், கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் ஏதோ ஒரு விஷயத்தை போதிக்கிறார், அவர் கொடுக்கிற ஒரு ஆலோசனையை கொண்டு வர விரும்புகிறார், பயத்தை நீக்க விரும்புகிறார், இப்ப பிரச்சனையை நீக்க விரும்புகிறார். இப்ப அங்க சொன்ன உடனே ஒருத்தர் சொல்ற பாருங்க, ரெண்டாவது வசனம், அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரத்யுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே, அவர் பேசுறத கண்கள்ல காண்பாய், ஆனால் நீ சாப்பிடவே மாட்டான. அவன் என்ன சொல்றான்? கர்த்தர் வானத்தில மதுகளை உண்டாக்கினாலும் இப்படி ஆகுமோ? அப்ப அவன் பிரச்சனை என்ன? அவன் பிரச்சனை என்ன? சூழ்நிலை. கர்த்தருடைய பிரச்சனை என்ன? அவன் பேசுறது பொய்யா கரெக்டா சொல்லுங்க. இல்ல பொய் பேசுறான் அவன், ஏன்னா அங்க பிரச்சனை அந்த மாதிரி இருக்குதுங்க. கழுது தலையே எவ்வளவு காசுக்கு வித்து வாங்கி சாப்பிட்டுருக்கானுங்க, புறாவுக்கு போற அந்த பயிரையே விலை கொடுத்து வாங்கி எவ்வளவு காசுக்கு சாப்பிட்டுருக்கானுங்க. மாவு இல்ல, கோதுமை இல்ல, தரித்திரம் தலைவிரி சாருது. அவன் பேசுறது மெய்யா பொய்யா சொல்லுங்க? மெய். ஆனா கர்த்தர் பேசுறது ஆலோசனை. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எப்பவுமே ஒரு சூழ்நிலையை சார்ந்து பேசுறவர்ல, கர்த்தர் தன்னை சார்ந்து பேசுகிறவர். கர்த்தர் எப்பொழுதுமே ஒரு சூழ்நிலையை பார்த்து ஆலோசனை தருகிற தேவன் அல்ல. கர்த்தர் ஆலோசனை சொல்றாரு, தன்னை சார்ந்த ஆலோசனை சொல்றாரு. அவரால் இது முடியும், அவர் இது செய்யக்கூடிய தேவனா இருக்கிறார், இதை நான் நடத்தி காண்பிப்பேன்றத அவரை சார்ந்துதான் வார்த்தையே வெளியில கொண்டு வரார். அவங்களை போய் கூப்பிடும் போது, இஸ்ரவேல் ஜனங்களே பயப்படாதிருங்கள், நாம் எல்லாம் ஒன்று கூடுவோம் அப்படி எல்லாம் பேசல, கேளுங்கள், கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, அவன் பேசும்போது இன்னொரு வார்த்தை சொல்றான் பாருங்க, அப்படியே வந்துருங்க. அந்த ஏழாம் அதிகாரம் நீங்க வீட்டில் போய் வாசிங்க, ஒன்னுல இருந்து 15 வசனத்தை. எனக்கு நேரம் இல்லை எல்லாம் வாசிக்கிறதுக்கு, வீட்டில் போய் வாசிங்க. 16 வந்துருங்க. அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியன் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படியே, கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும், 2 மரக்கால் வார் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. சொல்லுங்க, அவருடைய வார்த்தையின்படியே. அப்ப அவர் பேசும்போது எதன் அடிப்படையில் பேசுறாரு சொல்லுங்க? சூழ்நிலை அடிப்படையில் பேசுறாரா? அவர் எதிர அடிப்படையில் பேசுறாரு? ஜனங்களை பார்த்து பேசுறாரா? அவன் நல்லவன் கெட்டவன், அவன் அவனுடைய சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கு, அதுக்கு என்ன காரணம், அதன் அடிப்படையில் பேசுறாரா? அவர் பேசும்போது எதை சார்ந்து பேசுறாரு? அவரை சார்ந்து பேசுறாரு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க? அவரை சார்ந்து பேசுறாரு. அதனால பாருங்க, அவர் சொல்றாரு, கேளுங்கள், கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் அப்படியே 14 சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தையின்படியே. ஆமென். பாருங்க, எப்பவுமே உங்களுக்கு சொல்ல பாருங்க, ஆலோசனை கேட்கறத கர்த்தர்கிட்ட மாத்திரம் தான் கத்துக்கணும், வேற யார்ட்டையும் போய் நீங்க கேட்க கூடாது. உங்க சூழ்நிலை 1000 மோசமா இருக்கலாம், சில பிரச்சனைகள் உங்களை தலைவிரிச்சு ஆடலாம், சில அழுத்தங்கள் வரலாம். நான் சொல்றேன், போய் அந்நிய மார்க்கத்தில் இருக்கிறவங்கிட்ட, விளங்காத ஒருத்தங்கிட்ட, புரிஞ்சுக்காத ஒருத்தங்கிட்ட, சூழ்நிலையே பார்த்து பேசுற ஒருத்தங்கிட்ட போய் உட்காந்து ஆலோசனை கேட்காதீங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஆலோசனை தரக்கூடிய ஒரே ஒருத்தர் ஆண்டவராக இயேசு மாத்திரமே. அதுதான் பாருங்க, நம்ம ஆளுங்க நிறைய பேர் எங்கே போவாங்கன்னு நினைக்கிறீங்க? தலை விரிச்சு நாடின்னு போவாங்க. பாருங்க, ஐயா கர்த்தர் என்ன சொல்றாரு எனக்கு சொல்லு, நான் உங்களை கேட்குறேன். உங்கள் பிள்ளை போய் பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கிட்ட போய், எங்கள் அப்பா என்னை குறித்து என்ன நினைக்கிறாருன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை விட்டுருங்க, இது கொஞ்சம் புரியுது, கஷ்டமாக இருக்குது. இது கேளுங்க, உங்கள் பொண்டாட்டி பக்கத்து வீட்டில் ஆள்கிட்ட போய்,
என் வீட்டுக்காரர் என்ன குறித்து என்ன நினைக்கிறான்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு அந்த ஆள்கிட்ட சொல்லி அந்த ஆள் வந்து உங்ககிட்ட கேட்டு உங்க பொண்டாட்டிய குறிச்சு நீ என்ன நினைக்கிற என்கிட்ட சொல்லு நான் சொல்லணும்னா உங்களுக்கு எப்படி தோணும்? அப்படிங்களா, என் பொண்டாட்டி உங்ககிட்ட கேட்டாளா நான் என்ன நினைக்கிறேன்னு அவளை குறித்து உங்ககிட்ட நான் சொல்லணுமா? சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, அவமானமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீ நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஆசைப்பாரு, ஐயா ஐயா கர்த்தர் என்ன நினைக்கிறார் நீயே கேளு, வேதம் சொல்லுதுங்க அவர் உனக்கு அப்பா. எத்தனை பேர் உன்னத பாட்டை வாசிச்சிருக்கிறீங்க? உன்னத பாட்டுன்னு ஒரு புத்தகம் இருக்குது, தெரியுமா தெரியாதா? நான் ஏதோ புத்தகமா புதுசா எழுதுன உன்னத பாட்டுன்னு நினைச்சிடாதீங்க. அவர் சொல்றார் ரூபவதியே அழகியே. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வர்ணிக்கிறார் அவர் உங்க மலவாளன், உங்களுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தாமல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம என்ன நினைக்கிறோம், இல்லை பிரதர் ஒரு ஏஜென்ட் நமக்கு அவசியமா இருக்குது, கர்த்தருக்கு என்ன வேணும் ஒரு ஏஜென்ட் வேணும், ஏஜென்ட் கிட்ட போனா அவங்க ஈஸியா வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க. கர்த்தருக்கு ஏஜென்ட் வேணாங்க, பிள்ளைங்க தான் வேணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் எப்பேற்பட்ட இக்கத்திலும் அவர்கிட்ட போய் நெருங்கக்கூடிய உறவை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்க பேசி பாருங்க கர்த்தர் கேட்கிறாரா இல்லையா பாருங்க, நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யறாரா இல்லையா பாருங்க. எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? அப்ப ஆலோசனை யார்கிட்ட கேட்கணும்? அதனாலதான் பாருங்க எப்பவுமே ஆலோசனை கேட்கணும். ஆண்டவர் ஆண்டவர் இந்த பிரச்சனையை போக்குறது எப்படி? ஏன்னா அவர் உங்களுடைய பிறப்புல இருந்து மரணத்தை வரை அறிந்து கூட தேவன், உங்க நித்தியத்தை வரை அறிந்திருக்கிற தேவன், அவர் எல்லா காலங்களையும் தனக்குள்ளாய் வைத்திருக்கிற தேவன், எல்லா சூழ்நிலைகளுக்கும் அப்பாற்பட்டவர் தேவன், எதையும் மாற்றி அமைக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். இது எப்படி ஆகுமோ கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னா அது ஆகும். எதை விசுவாசிக்கிறீங்க? இது எப்படி ஆகுமோ அவன் சொல்றான் பாருங்க, ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிறவன், கையில் ராஜாவுக்கு சப்போர்ட்டா ரைட் ஹேண்ட் மாதிரி இருக்கிறவன் சொல்றான். அவன் என்ன சொல்றான் பாருங்க, இதெல்லாம் சாத்தியம் நீ நினைக்கிறியா, இதெல்லாம் முடியும் நீ நினைக்கிறியா? நான் சொல்றேங்க அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிடம் இருக்கும். அதனாலதான் அவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல பா சொல்லுங்க, அவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. எப்பவும் உங்களுக்கு சொல்ல பாருங்க, பெஸ்டான ஆலோசனை தரக்கூடிய தேவன். ரெண்டாவது, உங்க எதிரிகளின் பலனை பார்த்து வேலை செய்யறது கிடையாது. எதிரிகளின் பலன்னா புரியுற மாதிரி சொல்ல நல்லா வேலையும் பாருங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, நமக்கு எதிரிகள்ன்றது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் நிறைய எடுத்துக்கலாம். ஒவ்வொரு எதிரிக்கும் ஒரு பலன் இருக்கு. உதாரணத்துக்கு தலைவலி, அது ஒரு எதிரி. இப்போ நீங்க ஒரு தலைவலின்ற ஒரு எதிரியை போய் அவர்கிட்ட சொல்லணும் போது பெருசாக யோசிக்க மாட்டீங்க, ஆண்டவரே தலைவலிக்குது, உடனே ஏதோ ஒரு மருந்தோ இல்லை நீங்களோ ஒரு ஜெபம் மட்டும் போயிடுவீங்க. கேன்சர், உடனே என்ன யோசிப்பீங்க? இப்போ நீங்கள் இதே ஆலோசனையை ஒரு டாக்டர் கிட்ட கொண்டு போங்க, லேசாக தலைவலிக்குது டாக்டர், அப்படியா தூங்காமல் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு வாங்க, இல்லைன்னா வேற ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ரெண்டாவது, கேன்சர்னு அதே டாக்டர் கிட்ட சொன்னீங்கன்னா அவருடைய பேச்சே கொஞ்சம் மாறும். ஏன்னா அந்த நோயினுடைய பலனுக்கு ஏற்றாற போல தான் அவரால் என்ன பண்ண முடியும், ட்ரீட்மெண்ட் தர முடியும் இல்லைங்களா. இப்படி எடுத்துங்க, மிருக ஜீவன்கள் அப்படின்றோம் இல்லைங்களா. மிருக ஜீவன்கள்னா எல்லாமே என்னதுங்க, மிருகம் தான். நாயும் ஒரு மிருகம் தான், பூனையும் ஒரு, புளியும் ஒரு மிருகம் தான். இப்ப நான் உங்களை கேட்கிறேன் பாருங்க, ஒரு நாய் உங்களை துரத்துது அப்படின்னு வரும்போது யார்ட்டையாவது ஆலோசனை கேட்டீங்கன்னு என்ன சொல்லுவாங்க? என்ன யோசிக்காதீங்க, ஒரு கல்லை எடுத்து ஓடிடும். ஒரு புளி உங்களை துரத்துதுன்னு சொன்னா துரத்துற ஆள் நீங்க சொல்றது முன்னாடி அவர் ஓடிட்டு இருப்பாரு. அப்ப என்ன பேச்சு உங்களுக்கு? ஏன்னா ஒரு பலன் அடிப்படையில தான், அந்த எதிரியினுடைய பலன் அடிப்படையில தான் பேச்சுகளே வெளியில வரும். இப்ப நீங்க கத்தரிட்ட போனீங்கன்னு வச்சுக்கலாம், நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, ஒரு தலைவலின்னு கத்தரிட்ட போறீங்க, இல்ல ஒரு கேன்சர் கத்தரிட்ட போறீங்க, கர்த்தர் அந்த பலனை பாக்குறதுல அவர் ஒன்னே ஒண்ணு பாக்குறாரு, தன்னை பாக்குறாரு, நானே உன் பரிகாரி, அவ்வளவுதான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தலைவலின்னு போகும்போது நான் உன் பரிகாரி, கேன்சர் போகும்போது நானே உனக்கு பரிகாரி, பரிகாரி, பரிகாரி அப்படின்னு சொல்றது கிடையாது, ஒரே வார்த்தை தான், நானே உன் பரிகாரி. பாத்திருக்கீங்களா நீங்க? அப்ப எதிரினுடைய பலனை மையப்படுத்தி ஆலோசனை அவர் மாத்திக்கிறது கிடையாது. எதிரி எப்படி இருந்தாலும் சரி, அவர் ஆலோசனை ஒண்ணே ஒண்ணுதான், நானே உன் பரிகாரி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப பாருங்க, என்ன எதிரி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அது சிங்கமா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, புலியா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, நாயா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, நரியா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, வேடனுடைய கண்ணிக்கு அவர் என்னை தப்புவிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க? வேடனுடைய கண்ணிக்கு அவர் என்னை தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. மூணாவது, ஏன் அவட்ட ஆலோசனை கேட்கணும்? முதலாவது சொன்னேன், அவர் சூழ்நிலையை சார்ந்து ஆலோசனை சொல்றதில்ல, எந்த ஆலோசனை இருந்தாலும் தன்னைத்தான் தான் சொல்றாரு. ரெண்டாவது சொன்னேன், எதினுடைய பலனையும் பார்த்து அவர் பேசுறதே கிடையாது.
மூணாவது உங்களுடைய பலனோ பலவீனமோ இதை பார்த்து அவர் ஆலோசனை தரது கிடையாது. சில உங்களுக்கு பலவீனம் இருக்கலாம், சில விஷயத்தில் நீங்க பலமா இருக்கலாம், உங்களுக்கு சிலது மைனஸா இருக்கும், சிலது பிளஸா இருக்கும், ரெண்டுமே உங்கள்கிட்ட கலந்துருக்கும். இப்ப நீங்க யார்ட்டையாவது போனீங்கன்னா உங்க பலவீனத்தையும் பலனையும் தெரிஞ்சுதான் உங்களோட இடைப்படுவாங்க. ஆங்க இதெல்லாம் அவருடைய பலவீனம் இப்படி இருந்தா போதும், இதெல்லாம் ஒரு பலம் இப்படி இருந்தா போதும். ஆனா கர்த்தர் அப்படி இடையே போறது கிடையாது. உங்க பலவீனமும் பலமும் அவர் அதை பார்க்கறதில்ல, அவருடைய பலன் எதுவோ அதை மட்டும் தான் அவர் பார்க்கிறாரு. நிறைய போலாம், வேதம் முழுகுதல் இதை எடுத்து பிரசங்கம் பண்ணனா இந்த மூணு பாயிண்ட் அப்படியே பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கலாம், இன்னும் நிறைய காரியத்துக்கு போக வேண்டியிருக்கு, அதனாலதான் அப்படியே சொல்லிட்டு போயினே இருக்கிறேன். நீங்க பேதுரு எடுத்துங்க. அவர் பேதுருவை அணுகும் போது லூக்காளன சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் அணுகும் போது ராமுழுதான் பிரயாசப்பட்டான், வலையை அலசி கொண்டிருந்தான், ஒரு மீனும் அகப்படவில்லை, அப்புறம் ஆழத்துக்கு தள்ளிக்கு போன்ட்டு சொல்லி அப்புறம் மீன் பிடிக்க வச்சார், பிடிச்ச கரையை என்ன சொல்லுவேன் மனுஷில் பிடிகள் ஆக்குவேன். அப்படியே நீங்கள் வாசித்தீங்கன்னா அப்போஸ்தல நடவடிக்கைகள் மூணாம் அதிகாரத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுறான் 3000 பேர், இன்னொரு இடத்துல பிரசங்கம் பண்ணுறான் 5000 பேர், 8000 பேர், அதெல்லாம் பலன். இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் இயேசு வந்து மறுதளிக்கிறான், எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சத்தியம் பண்ணுறான், இதெல்லாம் அவனுடைய பலவீனம். இது ரெண்டும் அவன் இருக்குது. இப்ப அவன் அழைக்கும் பொழுது அவன் அவனு அவன் எவ்வளவு பலவீனம் அவருக்கு தெரியும், அவன் எவ்வளவு பலவானு அவருக்கு தெரியும். இப்ப அவர் அவன் அழைக்கும் போது அவன் பலவீனத்தையும் பலத்தையும் பார்த்து அவன் அழைக்கல, அவர் யாருன்னு பார்த்து அவன் அழைத்தார். எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க பாருங்க, தேவன் எப்படி போட்டவரா இருக்கிறார்னா, உங்களுடைய பலவீனத்தையும் பலத்தையும் பார்த்து உங்களை வந்து வேறு பிரிக்கிறது கிடையாது. நீ பலவீனமானவன், நீ இதுதான், நீ பலவானவன், நீ இப்படி அப்படி கிடையாது. அவர் எப்படி உங்களை எடுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பலவீனமும் பலனும் அது அவருக்கு பிரச்சனை கிடையாது. அவருடைய பலன் என்னவா இருக்குதோ அதை பார்த்துதான் அவர் உங்களுக்கு ஆலோசனை தர வல்லவராக இருக்கிறார். எந்த பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க. அவருடைய பலனை பார்த்து எனக்கு ஆலோசனை தரார். எந்த மாதிரி ஒத்துக்கிறீங்க? அவ்வாறு இதெல்லாம் தேவனுடைய பெரிய விஷயம். ஆலோசனை கேட்கிற ஆள் எப்படி இருக்கிறார்ன்றதை அறிஞ்சு கொள்ளுங்க. சும்மா போய் ஆலோசனை கேட்கறதில்ல, நீங்களே இது தெரிஞ்சுங்களே. உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களோ இல்லை உங்க பிள்ளையோ எதை வேணா எடுத்துங்க. ஒரு நல்ல சப்ஜெக்ட் எடுக்கிறான்னு வச்சுக்கலாம், மேக்ஸில் வீக்கு, அவன் சொல்கிறான் நான் சிஏ எடுக்கிறேன், உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஏன்னா அறிவு கட்டவனே, நீ கணக்கில் தேரவே மாட்டா, உனக்கு சிஏ வேணுமா, பார்த்துறீங்களா, எடுக்க வேணான்னு சொல்லுவேன். ஏன்னா அவன் பலவீனம் நமக்கு தெரிஞ்சிட்டதுனால நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதில் அவனை என்கரேஜ் பண்ணவே மாட்டோம், இல்லைங்க வேணாம் வேணாம். அவன் எதில் பலனாக இருக்கிறனோ அதில் நம்ம நல்லா செய்வேன், நீ அதை எடுக்கிற, நீ அதுக்கு பதிலாக பிகாம் எடு நல்லா பண்ணலாம், இல்லை வேற ஏதாவது எடு, இல்லை சயின்ஸ் எடு. ஏன்னா அவன் அவன் பலன் எதுவோ அதுக்கு நீங்கள் பேசுவீங்க, அவன் பலவீனம் எதுவோ அதை நிராகரிக்க ஆரம்பிப்பீங்க. கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னா, அவருடைய பலனை பயன்படுத்தி அந்த பலனால் வரக்கூடிய ஆலோசனையை அவனுக்கு கொடுத்து அவன் பலவீனத்தையும் பலனியும் அவருடைய பலத்தோடு அவர் இணைக்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அடுத்து மார்க் எழுத சுவிசேஷம் 11 அதிகாரம் 12 வசனம் முதற்கொண்டு வாசிக்கிறேன். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலையில் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்தி பல காலமாக இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகள் அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலமும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவுள் என்றார். அதை அவருடைய சீஷர்கள், அவர் பேசுறாரு, அவங்க என்ன பண்றாங்க, அவர் எங்க பேசினுகிறாரு, மரத்துக்கிட்ட பேசுறாரு, இவங்க எல்லாம் சுத்தி நின்னு அவர் மரத்துக்கிட்ட பேசுறதை பார்த்து இவங்க கேட்கிறாங்க. 21 வாசிக்கிறார். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோட பற்று போயிட்டு இருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த அத்திமரம் பற்று போயிற்று என்றான். பாருங்க, அவர் பேசுறத கேட்டாங்க, அவர் பேசுறத எதை கேட்டாங்களோ அதை கண்ணால் அப்படியே பார்த்தாங்க. அவர் பேசுறத எதை கேட்டாங்களோ அதை கண்ணால அப்படியே பார்த்தாங்க. பார்த்தாங்களா பார்க்கலையா சொல்லுங்க, பார்த்தாங்களா பார்க்கலையா? அதுக்கப்புறமா தான் மலையை பார்த்து பேர் தேவனிடத்தில் விசுவாசம் மேலாம் வரும். இந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் இப்போ எடுத்துங்க. அவர் பேசுறத உங்க காதில் நீங்க கேட்கும் போதே அவர் என்ன பேசியிருக்கிறாரோ அதை கண்களில் உங்களால் காண முடியும். எதம்பர் ஒத்துக்கிறீங்க? ஞானன்றது எப்படிப்பட்டது தெரியுமா? உங்களுக்கு நீங்க எதை அந்த ஞானத்தின் வார்த்தைகளை உங்க காதால கேட்கறீங்களோ, நீங்க காதால கேட்டு நீங்க ஒன்றும் செய்யவே வேணாம், நீங்க காதால கேட்கிற காரியத்தை உங்க கண்ணால் அப்படி நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். சுவாசிக்கிறீங்களா?
அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா தான் அந்த வார்த்தைக்கே போவார். 22 போனீங்கன்னா தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள் வாசிங்க. அப்படி 22 இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசமா உள்ளவளா இருங்கள். இப்ப விசுவாசம் எங்க வருது சொல்லுங்க. விசுவாசம் எப்படி வந்துச்சுங்க? அவர் சொன்னதை கேட்டா, காதல கேட்ட உடனே கண்ணுல பார்த்துட்டான். காதல கேட்டு கண்ணுல பார்த்த உடனே இப்ப அப்படியே சொல்ற கர்த்தர் சொல்ற, நீங்க தேவனிடத்தில் விசுவாசமா உள்ளவங்க. அப்ப விசுவாசத்தினுடைய உந்தநிலை எங்க வருதுன்னா, நீங்க எப்ப கேட்கறீங்களோ அதை கேட்கும் போது உங்க கண் அப்படியே பார்க்க ஆரம்பிக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். அதனாலதான் பாருங்க, கடவுளுடைய வார்த்தைய சும்மா லேசா நினைச்சிடாதீங்க. இப்ப கடவுளுடைய வார்த்தை சொல்லுதுன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு, உன் மனைவி கனிதரும் திராட்சை செடி. உன் மனைவி கனிதரும் திராட்சை செடி. இப்ப வார்த்தை சொல்லுது, வார்த்தை பேசுது, உங்க காதுல கேக்குறீங்க. அடுத்து நீங்க எதுல பாப்பீங்க சொல்லுங்க பிரதர், எப்படி பாப்பீங்க கண்ணால? இப்ப வார்த்தை சொல்லுது உன் மனைவி, ஆனா அப்படி இல்ல. உங்க மனைவி அப்படி இல்ல, ஒரு முச்செடி மாதிரி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி எண்ணங்கள் இல்ல, அந்த மாதிரி வாழ்க்கை இல்ல. ஆனா இப்ப நீங்க காதுல கேக்குறது என்ன சொல்லுங்க பிரதர்? கணிதரும் திராட்சை செடி. ஆனா இப்போ நீங்க காதுல கேட்கறதுக்கும் அவங்களை பார்க்கும் போது அந்த தன்மை அங்க இல்ல. ஆனா காதுல கேட்டே இருப்பாருங்க, கடைசியில நீங்க பார்க்கும் போது அதே தன்மையை அவங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதல்ல நீங்க எதை கேட்கறீங்களோ அந்த கேட்கிற அந்த வார்த்தை உள்ள போய் உங்க மனதில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அதை பார்க்கக்கூடிய தரத்துக்கு அது கொண்டு வரும். அதுக்கு பேர் தான் சிறப்பான ஆலோசனைன்றது. ஆமென். புரியுதா இல்லைங்களா? அப்ப பாருங்க, நம்ம வந்து சில நேரத்தில் கண்ணில் பார்க்கும் போது அவன் எப்படி கண்டானா, அது பட்டு போனதுக்கு அப்புறம் கண்டான். எப்படி பட்டு போனதுக்கு அப்புறம் கண்டானா, அவர் வார்த்தையை கேட்டார்கள், அந்த வார்த்தை அப்படியே நடந்ததை அப்படியே கண்ணால கண்டார்கள். கேட்டார்கள், கண்டார்கள். சொல்லுங்க, கேட்டார்கள், கண்டார்கள். இப்ப அவன் கேட்ட வார்த்தை அவனுக்குள்ள போயிடுச்சு. அடுத்த நாள் அதை பார்க்கும் பொழுது, கேட்ட வார்த்தையை கண்ணில் பார்க்கும் போது அவனுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வர ஆரம்பிக்குது. அப்படியே சொல்ற ரபி, நேத்து நீ சபிச்ச மரம். இப்ப நீங்க கேட்கும் போது பார்க்கக்கூடிய தரம் உங்களுக்குள்ள உண்டாக ஆரம்பிக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் ஆலோசனை கேட்கறாள் எப்படி போட்டவராக இருக்கணும். ரெண்டாவது, அதுல இன்னொரு வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். மார்க்கர் சுவிசேஷம் 11:12. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு. சொல்லுங்க, இலைகள் உள்ள. இலைகள் உள்ள, வேற ஒன்றும் கிடையாது. அதில் அதில் என்ன இருந்துச்சு? இலைகள் மட்டும்தான் இருந்துச்சு, கனி இல்லை. இலைகள் உள்ள பாருங்க, இந்த அத்தி மரம் இலைகள் உள்ள என்ற வார்த்தையை ரொம்ப முக்கியமாக எடுத்துங்க. இதான் பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறது. அத்தி மரம் இலைகள் உள்ள அப்படின்னு சொல்லும் போது, இந்த அத்தி இலை தான் ஆதாம் கட்டியிருந்தான். நான் சொல்லது உங்களுக்கு புரியுதா? அத்தி இலையை ஏன் கட்டியிருந்தான்னா, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, என்னைக்கு தேவனை விட்டு தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்ற நிலைமைக்கு வந்தானோ அன்னைக்கு தான் பாபத்தினுடைய தொடக்கமே உண்டாகுது. தேவனை நிராகரிச்சிட்டு இனி நான் என்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்குள்ள வந்தான் பாருங்க, அந்த நாள் தான் அந்த அத்தி இலை நாள். இப்ப ஏசு இங்க வராரு. இப்ப அவர் எங்கிருந்து எங்க வராரு? இப்ப எங்க போயிட்டு இருக்கிறாருங்க? 12 நல்லா விளங்கும். அவர்கள் மறுநாளில் அவர்கள் பெத்தானியிலிருந்து புறப்படுகையில் அவருக்கு திருப்பி 20 வந்துருங்க. மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது, இப்ப பெத்தானியா இருந்து எங்க போயிட்டு இருக்கிறாருங்க? எருசலேமுக்கு போயிட்டு இருக்கிறார். ஏமே, சொல்லது உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேர் விளங்குது? இப்ப பெத்தானியில இருந்து எங்க போறாரு? எருசலேமுக்கு போயிட்டு இருக்கிறார். இப்ப போற அந்த வழியில நடக்கிற சம்பவம் தான் இது. இப்ப இந்த இடத்துலதான் அந்த அத்தி மரத்தை பாக்குறாரு. அது வேத நல்லா சொல்லுது, காலமா இராதபடியினால். காலமா இராதபடினாலும் இயேசுக்கும் தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா? ஏன் தெரிஞ்சிருக்கும்? ஏன்னா அவர் தான் சிருஷ்டி கர்த்தர். அது அத்திமர காலம் கிடையாது. இலைகள் உள்ள மரம், சொல்லுங்க, இலைகள் உள்ள மரம். ஏன்னா அந்த இலைகள் தான் மனிதனுடைய மானத்தை ஆதாம் முதல் முதலா மூடுவதற்காக பயன்படுத்தின ஒரு காரியம். என்னைக்கு தேவனை நிராகரித்து என்னை நானே நான் காப்பாத்திக் கொள்ளுங்கள் வரும், அதுக்கு பேர் என்னதுங்க? சாபம். அதுங்கதான் கர்த்தர் வேலை செய்யறார். வாசிங்க, ஏதாவது அகப்படுமா என்று வந்தார் அத்திமர காலம் இடத்தில் வந்து. 14, அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலமும், அந்த வார்த்தைக்கு வாங்க, ஒரு காலமும், ஒரு காலமும், ஏன் ஒருவன் வார்த்தையா சொல்லுங்க, அந்த ஒருவன் இதை நம்பிதான் வாழ்ந்தான். இனி ஒருவனும் தன்னுடைய சுயநலத்தினால் அல்ல, தன்னுடைய காரியத்தினால் அல்ல, இனி என்னாலதான் எல்லாம் விளைக்க போறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு காலமும்,
ஒருவனும் உன்னிடத்தில் உசியாதிருக்க கடவன். ஆமென். எத்தனை பேர் வழங்குது சொல்லுங்க? ஒரு காலமும் ஒருவனும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம் பாருங்க, அதுதான் ஒரு காலமும் ஒருவனும். ஒருவனும் பாருங்க, அதுதான் கர்த்தருடைய மைய பொருளே. எந்த ஒரு மனிதனும் பாருங்க அவமானப்படுறத கர்த்தர் விரும்புறதே கிடையாது. அல்லேலூயா. அதனால தான் சொன்னார், நானே வாசல். எத்தனை வாசல் வைப்போம் வீட்டுக்கு? நல்லதான் சொல்லுங்களேன், நானே வாசல். அதனால தான் வேதம் சொல்லுது பாருங்க, நானே வாசல், நானே வழி, நானே ஜீவன், நானே ஜீவ அப்பம். அதனால சொல்றார், இனி ஒருவனும் ஒரு காலம் இடத்தில் புசியாத கடவன். இப்ப 22 வாங்க. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாருங்கள், ஏவனால் இந்த மலையை பார்த்து பயந்து சமுத்திரத்தை தாழ்வு போட்டு சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படும் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே. அதுக்கப்புறம் தான் பேசுறதுக்கு வராரு. முதல்ல எங்க வராரு சொல்லுங்க? எங்க வராரு? நல்லா கேட்கறது. ஞானம் பேசுகிறது இல்லையோ, கேளுங்கள் மேம்பாடான காரியத்தை. சொல்லுங்க, கேளுங்கள் மேம்பாடமான காரியத்தை பேசுவேன். ஒவ்வொரு விஷயத்துக்கு இருந்து பாருங்க, கர்த்தர் தர மாதிரி ஒரு பெஸ்டான ஆலோசனை எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. ஆமென். அது எதுவா இருக்கட்டும், கர்த்தர் ஆலோசனை கொடுத்தாருன்னா பெஸ்டா கொடுக்குறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சூழ்நிலையை பார்க்கறது கிடையாது, எதினுடைய பலனை பார்க்கறது கிடையாது, உங்கள் பலனோ பலவினி அதை பார்க்கறது கிடையாது. அவர் ஒவ்வொரு முறை ஆலோசனை கொடுத்தாலும் அவர் யாருன்றதை பார்த்து தான் ஆலோசனை தர்றார். ஹல்லேலூயா. அவங்க யாக்கோப்பு 1 அதிகாரம். என் சகோதரரே, என் சகோதரரேன்னு சொன்னாவே உலகத்துக்கு சொல்லலை, யாருக்கு சொல்றாரு? சபையில் இருக்கிற விசுவாசிக்கு சொல்றாரு. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது. அப்போ சோதனை வருதா வருதா வரலீங்களாங்க? வருதா? சோதனையே வராத ஆள் யாராவது இருக்கிறீங்களா? உங்ககிட்ட நான் ஆலோசனை கேட்கலான்னு. ஒவ்வொரு நாளும் சோதனை தான், வீட்டில் சோதனை, பணத்தில் சோதனை, மன ரீதியாக சோதனை, நிறைய பிரச்சனைகள் நம்மளை ஆட்கொள்ளுது பாருங்க. அதனால தான் சொல்கிறாரு, சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது. சொல்லுங்க, அகப்படும் போது. பிரச்சனையே இது வரையும் நான் பார்க்கவே இல்லை பிரதர், நான் தப்பாக எதுவுமே செய்யலைன்னு மாத்திரம் சொல்லாதீங்க, நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை சொதப்புறோம், எல்லாத்துலேயுமே நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக ஞானம் மாதிரி இறங்குவோம், கடைசியில் பார்த்தீங்கன்னா பெரிய அடி வாங்கி உட்காந்துருப்போம். இதெல்லாம் உண்மை. அதனால தான் அங்கே சொல்கிறாரு, சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக. என்ன இது கொடுமை? இது பிரச்சனை அதிகமாக வாங்கி நீங்கள் அடிபட்டு சிக்கி சின்னாபணமாக ஆயின்னு இருக்கிற. அப்போ சொல்கிறான் பொறுமையாக இரு. என்ன சொல்கிறாரு? விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை. எத்தனை பிரச்சனையில் மிக சந்தோஷமா இருந்துக்கிறீங்க? உட்காரவே மாட்டோமே நம்ம தான், ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா உட்காருவோம்னு நினைக்கிறீங்களா? அவர் சொல்றாரு பொறுமையாரு, நான் உனக்கு ஒரு சில காரியத்தை சொல்லித்தரேன். எப்படி சொல்றாரு பாருங்க, அவரு நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவராக இராமல், 4 வசனம், பூரணராயும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவுது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதமாக தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு என்ன கொடுக்கப்படும்? நீங்க சோதனையில் அகப்படும் போதுன்னு சொன்னா சோதனை பல வகையில் வருது. பண சோதனை வச்சுங்க, பண பிரச்சனை அகப்பட்டீங்க. இப்போ நீங்க சோதனையில் அகப்படும் பொழுது பொறுமையா சந்தோஷமா என்னன்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு? அவர் உங்களுக்கு பணத்தை தருவான்னு சொன்னாரா? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சொன்னாரு சொல்லுங்க? அப்போ உங்க குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை, அப்படியே அடிச்சு ரணகலமா இருக்கிறீங்க, இப்போ நீங்க வந்து என்ன பண்ணுங்க? பொறுமையா இருங்க, நான் ஒரு சமாதான தூதன் அனுப்புறேன்னு சொன்னாரா? சொல்லுங்க, என்ன என்ன என்னத்தை கொடுக்குறேன்னு சொல்லுங்க பிரதர். அப்ப எல்லா பிரச்சனைக்கும் ஒன்னு அருளுகிறார். உங்க வாழ்க்கையில பல விதமான சோதனைகள் வருதா வரலையாது? என் சகோதரரே நீங்க பலவிதமான சோதனைகளில், பலவிதமான சோதனை சொல்லுங்க, பலவிதமான சோதனை பாருங்க, பலவிதமான சோதனை சொன்னா அது குடும்பமா இருக்கலாம், பணமா இருக்கலாம், எதிர்காலமா இருக்கலாம், சுகம் சுகவீனமா இருக்கலாம், என்ன வேணா பிரச்சனையா இருக்கலாங்க. பலவிதமான சோதனைகள் அகப்படும் பொழுது பதில் ஒண்ணுதான். அவர் சொல்றாரு, நீ பொறுமையாரு, நீ சந்தோஷமாரு, இந்த பிரச்சனை உன்னை எவ்வளவு நெருக்கினாலும் சரி, நீ எவ்வளவு நீ இதுல வந்து உள்ள போயிருந்தாலும் சரி, நீ எந்த அளவுக்கு இதுல பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, நீ பொறுமையாரு, விசுவாசத்தின் பரீட்சையை கற்றுக்க ஒன்னும் ஆகாது. ஏன்னா
அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு அவர் சொல்கிற ஒரு ஆலோசனை போதும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு எத்தனை ஆலோசனை? அது சொல்ல பாருங்க. ஒருவன் ஞானத்தில் குறைப்பட்டிருந்த என்னிடத்தில் கேட்க எப்படி கேட்பீங்க சொல்லுங்க? ஞானத்தில் குறைவுபட்டிருந்தால் என்னிடத்தில் எப்படிங்க கேட்பீங்க? கையிலையா காதிலியா? நல்லா சொல்லுங்க. அப்ப பிரச்சனையை போக்குறது பதில் எங்க இருக்குது? கையிலையா காதிலியா? அப்ப என்னிடத்தில் கேட்க கடவன். அப்ப உன் பண பிரச்சனையா எங்கிட்ட கேளு, எந்த கேளு? காதால கேளு. இதை எப்படி நான் ஜெயிக்கட்டும்? ஆண்டவர் எப்படி இதுல மேல வரட்டும்? நான் ஒரு சோதனையில் அகப்பட்டிருக்கிறேன், நான் இந்த சோதனைக்குள்ள சிக்கிருக்கிறேன், இப்ப என்னை எல்லாரும் போட்டு நெருக்கின்னு இருக்கிறாங்க, என் குடும்பத்துல பிரச்சனை அதிகமா இருக்குது, இப்ப நான் பலவிதமான சோதனையில இருக்கிறேன். இப்ப ஒரே ஒரு விஷயம் பாருங்க, இந்த சோதனையில இருந்து வெளியில வர்றதுக்கு அவர் சொல்றாரு, அந்த வார்த்தை திருப்பி வாசிங்க, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவராயிராமல் சொல்லுங்க, நான் ஒன்றிலும் குறைவில்லாமல் இராமல் பூர்ணராயும் சொல்லுங்க, பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாகவும் சொல்லுங்க, நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவுது. நான் பாருங்க, மூணு வார்த்தை இருக்குது, குறைவுள்ளவர்களாயிராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவா இருக்கும்படி. என்ன அப்படி கொண்டு வந்து காட்டுற தரத்து கொண்டு வரான் சொல்றாரு. ஐந்தாவது வசனம், உங்களில் ஒருவன் அப்ப நமக்கு எங்க பிரச்சனை? உங்களில் ஒருவன் பணத்தில் குறைவுள்ளவனா இருந்தான் பேசல, பிரச்சனையில குறைவுள்ளவன் தான் சொல்லல, ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பரமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆறாவது வசனம் ரொம்ப முக்கியம், ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட, விசுவாசத்தோட கையில கேட்கணுமா? விசுவாசத்தோட, அதுதான் விசுவாசத்தோட கேட்க கடவுன்னா நடிப்பை நினைச்சாங்க. ஆண்டவரே நான் விசுவாசத்தோட கேட்கிறேன், நான் விசுவாசத்தோட கேட்கிறேன், ஆண்டவரே நான் விசுவாச, நீ விசுவாசத்தோட கையில கேட்கறது இல்ல, விசுவாசத்தோட, விசுவாசத்தோட கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு, அப்பொழுது அவனுக்கு விசுவாசத்தோட கேட்கறதுன்னா என்ன? விசுவாசத்தோட கேட்கறதுன்னா என்ன? யோசித்து பாருங்க நீங்க. இதுதான், அதாவது நிறைய பேருக்கு என்ன விசுவாசம் இல்லாம கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன் பிரதர். இல்ல இல்ல, நீங்க கேட்கறதுனாவே நம்ம ஆட்களுக்கு ஒன்னே ஒண்ணுதாங்க தெரியும். கேட்கறதுனாவே என்ன சொல்லுங்க? என்ன? எனக்கு வந்து என் பிரச்சனைக்கு ஒரு பதில கையில ஆண்டவர் சொல்லி கையில கொடுத்துடணும், அதான் அவங்க அவங்க நினைக்கிறது. இல்ல இல்ல, கர்த்தர் அப்படி பேசுறது. கர்த்தர் சொல்றாரு, ஒருவன் இடத்துல கேட்கணும்னா உன் காதை தர, உள்ள ஒரு விசுவாசத்தை, நான் சொல்ற வார்த்தைகளை நடக்கும்னு கேளு. நாளைக்கு இந்த நேரத்தில் இந்த பிரச்சனை மாறும்னு ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரத்தில் எலிசா சொன்னா பாருங்க, அந்த மாதிரி காதை திறந்து கேளு. கர்த்தர் சொல்லும் பொழுது அந்த விசுவாசத்தை உள்ள கொண்டு வாங்க. எந்த விசுவாசத்தை? கர்த்தர் சொல்லுகிற ஞானத்தின் வார்த்தைகளுக்குரிய விசுவாசம் உள்ள வரணும். இவ்வளவு பிரச்சனையில் அகப்பட்டு கிடக்கிறேன்னா, இவ்வளவு என்ன நெருக்குதா, இவ்வளவு பெரிய போராட்டத்தை நான் இருக்கிறேன், எவ்வளவு இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுங்க. அவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை விசுவாசத்தோட கேட்டு பாருங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஜெயசாலி அடிங்க மாறிடுங்க. இந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க, விசுவாசத்தோட கேட்க கடவன், விசுவாசத்தோட கேட்க கடவன், விசுவாசத்தோட கேட்க கடவன். நம்ம ஆட்கள் வேற வேற மாதிரி ஆயிட்டாங்க, விசுவாசம் இல்லை, அதனால கொஞ்சம் பாஸ்டிங் ப்ரேயர் போட்டு விசுவாசத்தை வளர்த்துக்கிற. இல்லை இல்லை, விசுவாசத்தோட கேட்க கடவுன்னா அவர் வார்த்தைகள் சொல்லுகிற, அந்த ஞானமுள்ள வார்த்தைகள் சொல்லுகிற காரியத்தை கேட்கறது. கேளுங்கள் பேசுவேன். எப்படி பேசுறார்? கேளுங்கள் மேம்பாடமான காரியங்களை பேசுவேன். ஆமென். எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? எல்லாத்துக்கும் பதில் இதில் இருக்கு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் பதில் இதுல இருக்குது. எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? இதை விட்டுட்டு நீங்க போய் பதில எங்கேயும் தேடவே முடியாது. நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி, இதை விட்டுட்டு நீங்க வழியில பதில தேடுறீங்கன்னு சொன்னா உங்க சூழ்நிலைக்கு தான் நீங்க பதில தேடுறீங்க. இதை விட்டுட்டு ஒரு பதில நீங்க தேடுறீங்கன்னு சொன்னா உங்க எதிரின் பலன் என்னவோ அதுக்கு ஒரு பதில தேடுறீங்கன்னு அர்த்தம். இதை விட்டுட்டு ஒரு பதில நீங்க வெளியில தேடி பாருங்க, உங்க பலனத்துக்கும் பலவீனத்துக்கும் யாரோ ஒருத்தர் ஆலோசனை சொல்றதான் கேக்குறீங்க. என்னைக்கு இதுல நீங்க பதில தேடுறீங்களோ, அது தேவனே பலனா இருந்து, தேவனே சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டவராக இருந்து, தேவனே எதிரின் பலங்களை தோற்கடிக்க கூடியவராக இருக்கிறார் பாருங்க, அந்த ஆலோசனை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பதிலே இதில் ஏதாவது எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? இதை விட்டுருவாங்க பாருங்க ஜனங்க, இதிலெல்லாம் பெருசாக யோசிக்க மாட்டாங்க பாருங்க. இதுலேருந்து உள்ளேருந்து கிளம்பணும் வரணும் பாருங்க. எப்படி சொன்னால் பாருங்க, ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரத்தில் எலிசா வரா, ஒன்றுமே கிடையாது, சூழ்நிலாம் மோசமாக இருக்குது, அப்படியே ராஜாக்கள்லாம் அப்படியே சூழ்ந்து கிடக்கிறான், தரித்திரம் தலை விரித்து ஆடுதாங்க, ஒன்றுமே கிடையாது. அந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறான் வந்து, கேளுங்கள் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் வார்த்தையை கேளுங்கள் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் வார்த்தையை கேளுங்கள் கர்த்தர்
சொல்லுகிறார். அப்படியே போய் 16 சொல்ல போறாங்க, அவர் வார்த்தையின்படி அவர் செய்தார் அவ்வளவுதான். ஆமென். ஏன்னா அவர் ஆலோசனை, அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை, பெஸ்டான ஆலோசனை, சிறப்பான ஒரு ஆலோசனை பாருங்க. அதுக்கப்புறம் வாங்க, அதுல இன்னும் கொஞ்சம் முடிச்சிருவாங்க யாக்கோபே. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட திரும்ப வருது பாருங்க. எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட, கையில கேட்கறதா காதல கேட்கறதா? இந்த கேட்கறத மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. கையில கேட்கறதா காதல கேட்கறதா? நல்லா நல்லா அதை அதை விட்டுறே விட்டுறாதீங்க. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட காதல கேட்க கடவுன். எல்லாம் எழுதி கூட எழுதிங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. உங்க பைபிள் தானே, காது காது காதுன்னு போட்டுங்க. காதல கேட்க கடவன், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்க, அப்படிப்பட்ட மனுஷன் நான் கர்த்தரிடத்தில் ஏதாவது பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழியில் எல்லாம், இருமனம் உள்ளவன் தன் வழியில் சொன்னா என்ன இருமனம் சொல்லுங்க, என்ன இருமனம்? இருமனம் சொன்னா உலகத்தான் சொல்ற ஆலோசனை கேட்க போறீங்களா, இல்ல கர்த்தர் சொல்றத கேட்க போறீங்களா சொல்லுங்க? உலகத்தான் சொல்ற பேச்சின்னு வாழ போறீங்களா, கர்த்தர் சொல்ற பேச்சில் வாழ போறீங்களா? அப்ப இருமுனம் உள்ளவன் தன் வழியெல்லாம் நிலையாற்றி இருக்கிறான்னு சொன்னா ரெண்டு ஆலோசனையும் ஒன்னா வேலை செய்யாது. உலகத்தான் சொல்ற ஆலோசனையும் கர்த்தர் சொல்ற ஆலோசனையும் இணைஞ்சு வேலை செய்ய மாத்திரம் நினைச்சிடாதீங்க, ஒரு நாள் வேலை செய்யாது. உலகத்தான் சொல்ற ஆலோசனை உங்க சூழ்நிலையை சார்ந்தது, உலகத்தை சொல்ற ஆலோசனை உங்களை சார்ந்தது இல்ல அவனை சார்ந்தது, ஆனா கர்த்தர் சொல்ற ஆலோசனை முழுக்க 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 அது அவரை சார்ந்தது. அதனாலதான் அங்க சொல்றாரு, இருமனம் உள்ளவன் தன் வழியில் நிலையாற்றி இருக்கிறான் சொன்னா நீங்க ரெண்டு ஆலோசனையும் ஒன்னா கொண்டு வந்து கோத்து விடவே. எந்த மாதிரி ஒத்துக்கிறீங்க? உண்மைங்க, நான் உங்க சொல்ல பாருங்க, எந்த ஒரு காரியத்துக்குமே ரெண்டு ஆலோசனை இருக்கு. ஒன்னு தேவன் கொடுக்கிற ஆலோசனை, இன்னொன்னு உலகம் கொடுக்கிற ஆலோசனை. ஒன்னு அது ஒரு உதாரணம் சொல்றேன், நல்லா பழிச்சு முடியும். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, வானத்தின் நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் சொன்னாரா? சொன்னாரு. அது யாருடைய ஆலோசனை சொல்லுங்க, யாருடைய ஆலோசனை? உடனே அப்படியே இது நான் சொல்றது ஆதியாகமும் 15 அதிகாரத்தில் நான் சொல்ற சம்பவம். அப்படியே 16 அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்து பாருங்க. அப்படியே சாரால் என்ன பேசுறா பாருங்க, கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நீ ஆகாரோட சேரு. அது என்ன ஆலோசனை சொல்லுங்க, அது என்ன ஆலோசனை? இப்ப ஆபிரகாம் என்னவா இருக்கிறாரு சொல்லுங்க, என்னவா இருக்கிறாரு? இருமனம் உள்ளவனாய் நிக்கிறான். இப்போ இதை கேட்கறதா, அதை கேட்கறதா, இதை கேட்கறதா, அதை கேட்கறதா, இதை கேட்கறதா, அதை கேட்கறதா, இதை கேட்கறதா, அதை கேட்கறதா, நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏன்னா இருமனம், இரு ஆலோசனைகளும் உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் தவறவே தராது. நீங்க உலக ரீதியான ஆலோசனையிலும் தவிர்க்க முடியாது, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிற கடவுளுடைய ஆலோசனை உங்களால் தவிர்க்க முடியாது. ஆனா எந்த ஆலோசனையை நீங்க கேட்கறீங்கன்றதா ரொம்ப முக்கியம். அது மாதிரி விளங்குது சொல்லுங்க, உலக ரீதியான ஆலோசனை வேணுமா இல்ல கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை வேணும்? ஆனா நான் உங்க சொல்ற உலக ரீதியான ஆலோசனை செம லாஸ் பண்ணி விட்டுருது பாருங்க. உலகம் கொடுக்குற ஆலோசனை நம்ம வாழ்க்கையை சின்னமனும் ஆக்கி விட்டுருது. கேட்கறதுக்கு நல்லா அருமையா இருக்கும், சூப்பரா இருக்கும், பெஸ்டா இருக்கும் பாருங்க. இதெல்லாம் நான் அனுபவிச்சு சொல்றேன் உங்களுக்கு, ரொம்ப ரொம்ப இதெல்லாம் பட்டு வெளியில் வந்து சொல்கிறேன். ஒரு விஷயத்தில் உலகம் சொல்கிறதையும் கேட்டு நடந்துருக்குறோம், கடவுள் சொல்கிறதையும் கேட்டு நடந்துருக்கோம். ஆனால் கடவுள் சொல்கிற வார்த்தை மாத்திரம்தான் நிலையானது, நம்மளை வாழ வைக்கக்கூடியது. ஆனால் உலகம் கொடுக்குற ஆலோசனை நம்மளை தலை குனிய வச்சிடும். ஏமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது உண்மை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் அப்படி அந்த மாதிரி நிலைமைக்கு போகவே போகாதீங்க பாருங்க. உங்க உட்காருங்க, கர்த்தர் ராத்திரியும் போகல கர்த்தர்கிட்ட உட்காருங்க, அவர் பேசட்டும், பைபிளை திறந்துட்டு உட்காருங்க. ஆண்டவரே இதை குறித்து ஒரு தெளிவு எனக்குள்ள வர வரையும் நான் எதுவும் மூவ் பண்ண போறதில்ல ஆண்டவரே, இதுக்குள்ள ஒரு ஒரு எண்ணங்கள் எங்களுக்கு உதயமாகட்டும் ஆண்டவரே, நான் பார்த்துக்கிறேன். ஆமென். ஆனால் ஆனாலும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறாரு பாருங்க. எவ்வளோ சிக்கலானாலும் சரி, அவன் தவறே போன போது கூட அங்கே இறங்கி வந்து அதிலிருந்து அவனுக்கு அந்த ஒரு வழி வாசலை திறந்து கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதாங்க கர்த்தர், கர்த்தருடைய குணாசி என்னன்னா, அவன் அப்படி செஞ்சிட்டாடேன்னு அவனை தள்ளலை, அதனால வரக்கூடிய விளைவுகளை அவன் இன்னைக்கும் சந்திச்சுருந்தா இருக்கிறான். நீங்க யோசித்து பாருங்க, வசனம் சொல்லுது அப்படியே வாசிக்கணும். ஆகாரம் இஸ்மவேலும் அவனுக்கு மனநோவா இருந்தாங்களாம். எப்படி இருந்தாங்களாம்? ஏ மனநோவில் அவன் வாழ்ந்தான், வாழ்ந்தானா வாழலையா? சில நேரத்தில் வேதனை பிரச்சனை, ஏன்டா இதை பொண்ணோம், ஏன் இப்படி ஆச்சு, ஏன் இதை பெற்றோம், எதுக்கு இதை கொண்டு வந்தோம், ஏன் இப்படி நான் போனேன், அது மன வேதனை. வாங்க ஈசாக்கே கூட இருந்தா கூட, ஆனால் மாமிசிறியாக ஏற்பட்டக்கூடிய அந்த ஆலோசனையுடைய பாதிப்பு, அந்த தவிப்பு நம்ம வாழ்க்கையில் போறாங்க, அநேக நாள் நம்மளை வேதனடைய செய்கிறது. ஏமே இந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க, கர்த்தரே எனக்கு ஆலோசனை தருகிறவர். அவருடைய ஆலோசனை மட்டுமே உயர்ந்தது, உன்னதமானது, மகத்துவமானது, மேன்மையானது. ஏமே.
அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பெஸ்டா பேசுவார். வாழ்க்கையில் என்ன வேணும், என்ன செய்யலாம், எப்படி இருக்கலாம் அவர் சொல்லுவார் பாருங்க. அதனால ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லுவார், நானே வழி, நானே ஜீவ அப்பம், நானே திராட்சை செடி, நானே வாசல், நானே. அந்த வார்த்தை நீங்க வாசித்து பாருங்க, நானே நானே நானே. நான் என்ன, நான் தான், என்ன தவிர வழி கிடையாது. என்ன தவிர உனக்கு ஆலோசனை வேற யாரும் இப்படி தர முடியாது. ஏன்னா உங்களுடைய துவக்கத்திலிருந்து முடிவு வரையும் பார்க்கக்கூடிய ஒரு தேவனா அவர் இருக்கிறார். அவர் கொடுக்குற ஒவ்வொரு ஆலோசனையும் உங்களுக்கு ஜீவ அப்பம் போல இருக்கும். அவர் கொடுக்குற ஆலோசனை ஒவ்வொன்றும் ஜீவ தண்ணீர் போல இருக்கும். அவர் கொடுக்குற ஒவ்வொரு ஆலோசனையும் பெஸ்டான வகையில் உங்களை கொண்டு போய் அமரக்கூடியதாக இருக்கும். அதனால தான் கர்த்தருடைய ஆலோசனை மகத்துவமானது பார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா காரங்களை வைத்து வாய்களை திறந்த தேவனே சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லோரும் நன்றி செலுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் அவருடைய ஆலோசனைக்காக நன்றி செலுத்துங்க. தகப்பனே உம்மை துதிக்கிறோம், சோதிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துங்க. நீ நல்லவரும் வல்லவரும் கிருபை உள்ளவரும் தயவுள்ளவரும் அருகிறீர். ஆண்டவரே, மேம்பாடான காரியங்கள் எங்களுக்காக பேசக்கூடியவர் நீர். உம்மை போல எங்களுக்கு ஆலோசனை தர இந்த பூமியில் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே, நீ எங்களை ஆராய்ந்தறிந்திருக்கிற அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எத்தனையோ விதமான ஆண்டவரே மாமிச ரீதியான உலக ரீதியான ஆலோசனையிலே நாங்கள் தவித்திருக்கலாம். ஆனாலும் சொல்லுகிறோம் கர்த்தாவே, நாங்கள் சோதனையில் அகப்படும் பொழுது யாரையும் கடிந்து கொள்ளாதவர் ஆண்டவரே, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. உம்மிடத்தில் கேட்கிறோம், இந்த சோதனை வெளியில் வருவதற்கு ஆலோசனை மெய்ஞானத்தையும் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறபடி நல்லவங்க நன்றி செலுத்துகிறோம். பரிசு தாவியானவரே, இதை வெற்றியாய் மாற்றும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே வல்லமையை கற்றவழ்கிறேன். அநேக விதமான தவறான ஆலோசனை நடந்திருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் அவருடைய கிருபையை கற்றவழ்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே இரக்கத்தை கற்றவழ்கிறோம். உம்முடைய அன்பை, உம்முடைய காருணியத்தை பேசுகிறோம் ஆண்டவரே. இவள் உம்முடைய பிள்ளைகளா இருக்கிறாள் கர்த்தாவே. எல்லாவற்றையும் ஒழுங்காக்க, எல்லாவற்றையும் வெளிச்சத்துல கொண்டு வர, எல்லாவற்றையும் சீராக்க உயர்த்த உம்மால் ஆகும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறதே, உம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தாவே, நாங்கள் உம்மை அண்டிக் கொள்ளுகிறோம். என்ன நேர்ந்தாலும் நீர் எங்கள் தேவனா இருக்கிறீர் கர்த்தாவே. அதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். உம்முடைய கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்த இருதயங்களையும் கர்த்தர் தேற்றுகிறபடினால உங்க நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாம மகிமை பெறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால பிதாவே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய ஆனந்தம் பரிசுத்தாவியானுடைய அன்பின் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் நாம் ஒருத்தரும் இருப்பதாக. ஆமே. புகழ்ந்து பாடுவே, நான் உள்ளளவும் என் தேவனில் உமை கீர்த்தனம் பண்ணுவே. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமை புகழ்ந்து பாடுவே, நான் உள்ளளவும் என் தேவனில் உமை கீர்த்தனம் பண்ணுவே. எனக்காய் மறித்த என் தேவன் நீரே, உந்த நன்மை விட்டு விலகி நான் எங்கே போவேன். வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன், கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. எனக்காய் மறித்த என் தேவன் நீரே, உந்த நன்மை விட்டு விலகி நான் எங்கே போவேன். எந்த வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன், கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போமா. நல்ல கர்த்தரே, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ, நல்லவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீ உம்மையே, வாதிக்க கொடுத்தியே திருவுடலை, ஒப்பு கொடுத்தீருமையே, வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை. எனக்கா உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே. நீதியற்றதே, உங்க கிருபை பெரியதே,
உந்த கிருபை பெரியது, உந்த கிருபை பெரியது, உந்த கிருபை பெரியது. கர்த்தர் நல்லவர், உங்களை வாழ வைக்க துடிக்கிற ஒரு தெய்வம், உங்களுக்கு நல்வாழ்வை தர விரும்புகிற ஒரு தெய்வம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.